राधे कृष्णा, जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। हरे रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा 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 हरे 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 रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 रामा राम रामा हरे 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 कृष्णा 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 हरे हरे। जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। जय जय गौरचंद्र जय कृपा सिंधु जय जय शशिसुत जय दीन बंधु। जय बोलो श्री कृष्ण चैतन्य महाप्रभु की जय। श्री कृष्ण चैतन्य महाप्रभु ஆச்சரியமாக பூரியை நோக்கி, புரி சரியா சொல்லணும்னா ஜெகநாத புரி. ஆனா தமிழ்நாட்டில் எல்லாருமே பூரி அப்படின்னு தான் சொல்லி பழகிட்டோம். அந்த புரியை நோக்கி ஜம்முன்னு அழகா பிரயாணம் பண்றார் ஜெகதானந்தர் முகுந்ததத்தர். அற்புதமான ஸ்ரீபாத நித்யானந்தர் இவர்களோட ஜம்முன்னு போறார் நம்முடைய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு. அந்த கௌடதேசத்தினுடைய சிறு குறுநில மன்னன் ராஜா ராம்சந்திரகான் அவர் அழகா ஓடம் எல்லாம் ஏற்பாடு பண்ண அந்த ஓடத்துல தூணி அதுல அழகா பிரயாணம் பண்றார்கள் ஒரிசாவை நோக்கி. அழகான ஒரிசா தேசம். அப்ப போகிற வழியில அந்த படகுல நன்னா ஆனந்த நிருத்தியம் ஆடுறார். தன்னை மறந்து ஆடுறார். பகவன் நாம சங்கீர்த்தனத்துல தளச்சு ஆடுறார். அப்ப ரொம்ப அழகா படகோட்டிகள்லாம் பிரார்த்திக்கிறார். ஆனா இவருடைய தன்னை மறந்த அந்த உண்மத்த நிலை, உண்மத்த நிலை அப்படின்னா பைத்தியம் பிடிச்ச நிலை. இந்த உண்மத்த நிலை அப்படின்றது நாமா ஏறிட்டோம்னா அது வேஷம். இன்னைக்கு இந்த சாமி ஆடுறதும் உண்மத்த நிலையும் வெவ்வேறு, ரெண்டும் ஒண்ணு இல்லை. நன்னா புரிஞ்சுக்கணும். சாமி ஆடுறதுன்றது ஒரு எமோஷனல் அவுட்பஸ்ட். உண்மத்த நிலை அப்படின்றது நமக்கு நம்மள தெரியவே தெரியாது. சரியா மானம் அவமானம் இல்லடி வெப்பம் குளிர்ச்சி எதுவுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. புத்தியை கடந்த ஒரு நிலை. இன்னைக்கு கூட ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ பார்த்துட்டேன். ஒரு நாகா சாது நன்னா எரியல் அக்னி கொண்டது அவர் பாடு இப்படி இப்படி உருள்றார். ஒண்ணுமே பண்ணல தீ அவருடைய உடலை. நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஆஞ்சநேயர் வாழ்ல வச்ச தீ ஒன்னும் பண்ணல அப்படின்னு சுந்தரகாண்டத்துல காண கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி உண்டு. எல்லாமே சத்தியம்தான்.
அப்படி ஒரு உண்மத்த நிலையில இருக்கிறதுனால இவர்கள் சொல்றதை அவர் கேட்க, அவளும் பார்த்தா சரி இவர் நம்முடைய படகுல வர்றதுனாலே நமக்கு ஒரு கெடுதலும் வராது. ஏன்னா சாதாரணமா படகுல போனோம்னா ஆடாதீங்கோ, அங்க போகாதீங்கோ, இங்க போகாதீங்கோ, கையை வெள்ள வைக்காதீங்கோ. நான் சந்திரபகாலெல்லாம் நிறைய பேர் படகுல போகும்போது சொல்லுவார்கள். யமுனா நதியிலையுமே சொல்றது வழக்கம் உண்டு. ஏன்னா அப்படியே அந்த வெயிட் தாங்காம படகு அப்படியே தலகுப்ப இதுவாகிடும், அப்ப எல்லாருக்கும் கஷ்டம்ன்றனால. ஆனா ஒரு இத்தனை ஆட்டம் ஆடுறார், படகு ஆடுறது. ஆனா அதுவும் படகும் ஆனந்தத்துல இருக்கு, கங்கையும் ஆனந்தத்துல இருக்கா, எல்லாம் அமைதி ஆயிட்டா. அழகா அப்படியே ஆடிண்டும் பாடிண்டும் ஒரு வழியாக கங்கா பிரவாகம் இன்னொரு கங்கா பிரவாகமோட அப்படி இணையும். சரியா, பிரயாக் அப்படின்னு அதுக்கு பேர். பிரயாக் அப்படின்னா நதிகளுடைய சங்கமம்னு அர்த்தம். இந்த பத்ரி போற வழியில, பத்ரி இந்த ரிஷிகேஷ் ஹரித்வார் அங்கிருந்து நம்ம கேதார் பத்ரி போற வழியில அஞ்சு பிரயாகைகள் உண்டு. தேவ பிரயாகை, ருத்ர பிரயாகை, கர்ண பிரயாகை, நந்த பிரயாகை, விஷ்ணு பிரயாகை அப்படின்னு சொல்லுவா. அதெல்லாமல் பத்ரி மானாலேயே ஒரு பிரயாகை உண்டு, கேசவ பிரயாகை அப்படின்னு பேர். இது எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா அலகநந்தா நதி முக்கியமா இருக்கும். அப்புறம் பாகீரதி, நந்தாகினி, மந்தாகினி, பிண்டார், தௌளி கங்கா, இப்படி எல்லாம் நதிகள் சங்கமிக்கும். அதுக்கு பேர் பிரயாகைன்னு பேரு. முக்காவாசி அதெல்லாம் அந்த கிளை நதிகளா இருக்கும். ஒரு இடத்துல தானா பிரியும், திரும்பி சேரும்னு இல்லையா. இப்ப காவேரி அப்படி ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி இருக்க ஒன்னா வரா, அப்புறம் ஒரு இடத்துல அப்படி பிரியறா, அப்புறம் இன்னொரு பக்கம் திரும்பி மாலையா வந்துட்டு சேர்றா. அப்ப வந்து கொள்ளிடம் காவேரி அப்படின்னு சொல்றோம், கொள்ளிடம் ஆறுன்றோம். அந்த மாதிரி கங்கையினுடைய ட்ரிபியூட்ரிஸ் இன்னொரு நதியோட சங்கமிக்கிறது பிரயாகை அப்படின்னு பேர். அழகா பிரயாகை வந்தாச்சு, ஆனந்தமா இறங்கினார்கள். ஒரிசா தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறார் பிரபு. ஒரிசா பாக்யமுடையதாயிற்று, புரி ஜெகநாதனுடைய க்ஷேத்திரமாயெடுத்து ராஜா பிரதாபருத்திரன் அவனுடைய ஆளுமையின் கீழ் இருக்கும்படியான ஒரு ராஜ்யமாயெடுத்து அழகா இறங்கியாச்சு. இறங்கின உடனே பிரபுக்கு தெரிஞ்சு கொடுத்து, கூட வந்த தோழர்களுக்கெல்லாம் பசிக்கும் இல்லையா, அவர்களுக்கு பெருசா தெரியாது. ஆனா அது ஆச்சாரிய புருஷாளுடைய ஒரு லட்சணம். அவர்கள் தன்னை பற்றி யோசிக்கிறத விட நிறைய வந்து பக்தாளை பத்தி தான் யோசிப்பார்கள். அப்ப ரொம்ப அழகா பிரபு சொன்னார், எல்லாரும் இங்கேயே இருங்கோ, நான் தனியாத்தான் போய் பிக்ஷை வாங்க போறேன் அப்படின்னு விட்டார். எல்லாரும் சரின்னு விட்டா, யார் மீற முடியும். அவளுக்கு ஒரு நம்பிக்கைடானா, பிரபு இனிமேல் ஓட மாட்டார் அப்படின்னு. ஏன்னா சன்னியாசம் வாங்கிட்டாச்சு, புரி ஜெகநாத க்ஷேத்திரம் இவ வந்துட்டா, அவர் சொல்றபடி எல்லாம் அவர்கள் கேட்கறா. சரின்னு சொல்லிட்டு அழகா அவ பார்த்துட்டே இருக்க, சைதன்ய மகாபிரபு பிக்ஷை வாங்க போறார். பிக்ஷைக்கு பாத்திரம் எல்லாம் கிடையாது, தன்னுடைய ஒரு காவி வஸ்திரம். சன்னியாசம் பொழுது பிக்ஷைக்காக ஒரு வஸ்திரம் உண்டு, அந்த பிக்ஷம் வாங்கறதுக்கு போற. இந்த காலத்துல எல்லாம் பிக்ஷா வந்தனம் அப்படின்னா அவர்களுக்கு பக்குவப்பட்ட அன்னம், அதாவது வெடிச்ச சாதம், காய்கறி இதெல்லாம் கொண்டு கொடுப்பே, அவ எங்க இருக்காலும் அங்க போய் கொடுக்கறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. பல இடங்கள்ல பிக்ஷை அப்படின்னா அவா முடிஞ்சதை போடுவா, அரிசி பருப்பு இந்த மாதிரி அவா என்ன முடியுமோ அதை கொடுப்பா. அப்ப சைதன்ய மகாபிரபு எப்பொழுதுமே நாம சங்கீர்ணம் பண்ணுவார். இப்ப பிக்ஷையும் பொழுதும் ஒவ்வொரு வீடு வாசல போய் நிற்கிறார், ஹரிபோல் நாராயண் ஹரி அப்படின்றார். இந்த துவனியே மதுரமா இருக்கு. அப்படியே பிரேமையில கட்டுண்டவர்கள் போல அவ வெள்ள வந்து பார்க்கிற ஒரு இளவயசு சன்னியாசி. சாதாரண சன்னியாசி நிறைய பேர் அவ பார்த்திருக்கார்கள், ஆனா அதிரூப சுந்தரனான ஒரு சன்னியாசி அப்பதான் அவ பார்க்கிறான். சாதாரணமா சன்னியாசி அப்படின்னா இந்த முரட்டு தாடி, நிறைய பெரிய மீசை எல்லாம் வச்சுண்டு, ஒல்லியா அப்படி ஏதோ காவிய கட்டிண்டு இப்படி இருப்பா, இல்லாட்டி மொட்டையை அடிச்சுண்டு இப்படி இருப்பா. ஆனா இவ்வளவு அழகான ஒரு சன்னியாசிய பார்த்ததே இல்ல, இளவய சன்னியாசி. அவாவா வசப்பட்டா அந்த துவனிக்கே அவாவா கொண்டு வர வாசல்ல வந்து பார்த்தா ஒரு இளவயசு பய சன்னியாசி. ஆஹா,
என்னமோ வாமனமூர்த்தியை பார்த்த ஒரு சந்தோஷம். உடனே அவாவா தங்களுக்கு முடிஞ்சத அரிசியோ பருப்போ என்னமோ ஒன்று போடுறா. அப்படியே மயங்கரா கண்ணாலேயே சைதன்ய மகாபிரபுவை அப்படியே குடிக்கிறா. கண்களையே தொன்னையா வச்சுண்டு சைதன்ய அதிரூப சுந்தரத்தை அப்படி குடிக்கிறார்கள். அது எல்லாம் தெய்வீகமா ரசிக்கிறா அவர். ஆண்கள் வயசானவா பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் ரசிக்கிறா. இப்படியே போறாள். ஒவ்வொரு வீட்லயும் அள்ளி அள்ளி கொண்டு வந்து போடுறா. சில வீடுகள் இல்லம்மா ரொம்பிடுத்தமா வேண்டாமா அப்படின்னு சொல்லும்படியான நிர்பந்தம் வந்துடும். அது வடதேசத்துல சன்னியாசிகள் சாதுக்கள் அப்படின்னா ஒரு தனி மரியாதை உண்டு அவளுக்கெல்லாம். இன்னைக்கும் சபாபா அப்படின்னு பார்த்துட்டா ஓடி வந்து ஆசீர்வாதம் வாங்கறது அவளுக்கு எதானும் பண்றது அப்படின்றது நிறைய உண்டு. இன்னைக்கும் நம்ம திருவண்ணாமலையில பார்க்கலாம் நிறைய யோகிகள் சாதுக்கள்லாம் இருப்பா. அவளுக்கெல்லாம் எதையானும் கொடுப்பா. அதையே சில பேர் லட்சியமா வச்சுருப்பா. பத்ரிகாசிரமத்தில் கேதாரிலெல்லாம் சாதுக்களை பார்த்தா அவளுக்கு தான் கொடுக்கறது அப்படின்னு ஒரு வழக்கம் எல்லாம் வச்சுப்பா. அந்த மாதிரி அற்புதமாக ஆச்சரியமாக சைதன்ய மகாபிரபுவை பார்த்துட்டு பலரும் பலவிதமாக பிக்ஷாவந்தனம் பண்ணுறார்கள். எல்லாத்தையும் வாங்கிட்டு வரார். அப்படியே தூக்க முடியாமல் தூக்கிட்டு அவ்வளவு பிக்ஷை சேர்ந்து எடுத்து அவர் போதும் சொன்னாலும் பல பேர் விடலை. சில பேர் ரொம்ப கஞ்சி போயிட்டு வேண்டான்னு அதுக்குள்ள எடுத்துட்டு வர மூட்டை கட்டி தூக்க முடியாம தூக்கிட்டு வரார். ஸ்ரீபாத நித்யானந்தர் பார்த்து சிரிக்கிறார். அப்படியே ஆனந்தத்துல தலைக்கிறார் எல்லாரும். அதுக்குள்ள ஜெகதானந்தர் வாங்கின்றார். அழகா பக்குவமா அவரே சமையல் பண்றார். அங்க இருக்கக்கூடிய பிறகு சுள்ளி எல்லாம் வச்சுண்டு அங்க ஏதோ மண்கலயத்தெல்லாம் வாங்கிண்டு எப்படியோ ஒரு தலிகை ஆனந்தமா ஒரு தலிகை பண்ணியாச்சு. பரம பாக்கியம் பாருங்க அவருக்கு. ஜெகதானந்தருக்கு ஸ்ரீகிருஷ்ண சைதன்யருக்கு சமைச்சு போடுற ஒரு பாக்கியம். எப்படி ராமானுஜருக்கு கிடாம்பியாச்சான் தலிகை பண்ணி போடுற பாக்கியம் கிடைச்சதும் அதுபோல அத்தியாச்சரியமான ஒரு பாக்கியம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. உடனே பூரி போற பாதையில் அப்படி போறார்கள். ஹரிபோல் ஹரிபோல் அப்படின்னு இங்க போற வழியில டோல் இப்பெல்லாம் டோல் உண்டு இல்லையா அந்த மாதிரி வரி கொடுக்கணும். ஆனா இந்த மாதிரி யாத்திரிகர்கள் வரக்கூடிய இடங்கள்ல வரி விதிச்சா அப்படின்னா அவளுக்கு வருமானம் கிடைக்கும். அப்பதான் அந்த காலத்தெல்லாம் வந்து சத்திரங்கள் தானே நிறைய உண்டு. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் நிறைய உண்டு. ஒரு அரசாங்கம் எதுக்கு வரி வாங்கிறது அப்படின்னா வரி வந்து நாட்டை நடத்துறதுக்காக வரி வாங்கிறது குத்தம் அப்படின்னு எங்கேயும் சொல்லலாம். ஆனா அந்த வரியானது தேசத்திற்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால யாரா இருந்தாலும் வரி வாங்கிடுவார்கள். இப்பெல்லாம் வந்து டோல் எல்லாம் போட்டுருப்பா இல்லையா. எம்எல்ஏ எம்பி ஜட்ஜ் சிவாளுக்கெல்லாம் வரி கிடையாதுன்னு அதெல்லாம் கிடையாது. யார் இருந்தாலும் வரி உண்டு அப்படின்னு ஒண்ணு உண்டு. சாதாரணமா இந்த மாதிரி சமயங்கள்ல சாதுக்கள் சன்னியாசிகள் இடத்துல வரி வாங்க மாட்டான். இன்னைக்கும் நார்த்ல எல்லாம் வந்து சாதுக்கள் சன்னியாசிகள்லாம் அப்படி நடந்து போயிட்டு இருக்கா. அவதான் வண்டியில ஏறணும்னா அவனே ஏத்திக்குப்பா. பஸ்ல எல்லாம் ஏறினா வச்சுக்கோங்களேன் டிக்கெட் வாங்க மாட்டாவா. என்ன பண்ணுவா அந்த கண்டக்டரே அவளுக்கு டிக்கெட் கொடுத்துரு அந்த பைசா அவரு கொடுத்துருவா. தன்னால முடிஞ்ச ஒரு உடனே வித்தவுட்ல போறா அப்படின்னு நினைச்சிடப்படாது. கண்டக்டர் என்ன பண்ணுவார் அந்த சாதுவுக்கு தன்னால முடிஞ்ச ஒரு கைங்கரியம் சொல்லி அவர் எங்க போகணுமோ அதுக்கான டிக்கெட் பைசாவை அவர் தான் வாங்கி கொடுத்துருவார் அவருக்கு. ட்ரெயின்ல போனாலும் அப்படிதான் நிறைய பேர் அங்க ட்ரெயின்ல நின்றுப்பா. சில பேர் அப்ப வந்து இப்படியே நின்றுப்பா. அப்ப யாராவது பாப்பா ஸ்டேஷன்ல யாராவது ஒருத்தர் டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் வாங்குறவா இல்லாட்டி அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இல்லாட்டி டிடிஆர் நான் பாத்துருக்கேன். ஹரித்வார் ரிஷிகேஷ்ல ஒரு சால்வா நின்றுட்டே இருந்தார். எல்லாம் பார்த்துட்டு இருந்தா அங்கேயே இருக்கிற பிள்ளை உடனே கிட்டுக்கிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் ஓடி இருந்தார். நமஸ்காரம் பண்ணார். எங்க போனோம் உங்களுக்கு என்னெல்லாம் கேட்டார். உடனே அவர் சொன்னார் கடகடன் போனா ஸ்டேஷன் மாஸ்டர் தன்னுடைய பைசாவை போட்டு ஒரு டிக்கெட் வாங்கினார். வாங்கி இந்த சாது கிட்ட கொடுத்தா அவர் மரிஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ஏறினார். நான் கண்கொண்டு பார்த்துருக்கேன் நான் ரிஷிகேஷ் ஹரித்வாரில். இது ஒரு பாக்கியம். எதுக்கு சொல்லணும் எங்கேயாவது சாதுக்கள்லாம் பார்த்தாலும் இந்த மாதிரி கூட நீங்க ஒரு கைங்கரியம் பண்ணலாம். இது ஒரு பாக்கியம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய சாதுக்கள்லாம் பைசாவை கையில வாங்க மாட்டான் வாங்கவே மாட்டாங்க. வேணா ஒரு டிக்கெட்டை வாசல போய் நிப்பா. உடனே அந்த டீ கடைக்காரங்க இப்போ டீ வேணுமா ஆமான்வா குடிப்பா. சில வேணாம் ஆமான்னு கூட சொல்ல மாட்டான். அவனா கொண்டு போய் கொடுப்பான் சாப்பிடுவா.
ரொம்ப அழகா இருக்கும். அவெல்லாம் பணத்தை தாண்டி வாழ்றவர்கள், நாமெல்லாம் பணத்திற்காக வாழ்பவர்கள். நிறைய வித்தியாசம் உண்டு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்முடைய பணம் கூட இந்த மாதிரி சாதுக்களுக்கு உபயோகமா இருந்ததுன்னா நிஜமாவே நல்லா சம்பாதிக்கணும், சாதுக்களுக்கும் சத்காரியங்களுக்கும் தர்ம காரியங்களுக்கும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப டோல் வந்து கொடுத்து எல்லார்கிட்டையும் வரி வாங்குறோம். பிரபுவை நிறுத்திட்டு வரி கொடுத்தாதான், டோல் கொடுத்தாதான் போக முடியும் அப்படின்னு உடனே இப்படி பார்க்கிறார் பிரபு. ஹா ஜெகநாத் அப்படின்றார். நான் உன்னை பார்க்கவே முடியாதா ஹே பிரபு, ஏ ஜெகநாதா கிருபா பண்ணு, ஓன் ஜெகநாதான்னு அழறார். அழகிய பார்த்தோன்னா அந்த அதிகாரிகள்லாம் டென்ஷன் ஆயிட்டார். அவளுக்கு என்னமோ பண்ணிடுத்து. இப்படிலாம் ஜெகநாதனுக்காக அழறதுக்கெல்லாம் ஒரு மனுஷனால முடியும்னா யாரோ மகாபுருஷனா இருந்தா தான் நடக்கும். பொய்யா அழலாம், அந்த பொய் அழுகைக்கு உண்மையான அழுகைக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா. இப்ப நம்ம அதுலயே குழந்தைகள் அழகு வச்சுக்கோங்களேன், அது பொய் அழுகியா உண்மையான அழுகியா நமக்கு நிச்சயமா தெரியும். அப்ப பார்த்தா உண்மையான அழுகுதான் தெரிஞ்சு, சரி சாது பாபா அழாதீங்கோ, சரி உங்களோட எத்தனை பேர் சொல்லுங்க, யாரெல்லாம் உங்க கூட வந்தா சொல்லுங்க, எல்லாரையும் அனுப்புறோன்னுட்டா. உடனே ஜெகதானந்த ஸ்ரீபாத நித்யானந்த வாழலாம் பார்த்துட்டு இருக்கா. அப்ப பிரபு சொன்னார், இந்த லோகத்துல யார் யாரோட பந்து, யாரு யாருக்கு பந்து இல்லை, தெய்வத்தை தவிர ஒருத்தரும் பந்து கிடையாது, நான் சன்னியாசி, நான் தனியன் அப்படின்னு விட்டார். அவ்வளவுதான், என் கூட யாரும் இல்லைன்ற மாதிரி நான் தனிய ஆளு, நான் சன்னியாசி அப்படின்னு விட்டார். அப்படியா, சரி நீங்க போலாம்னு விட்டார். உடனே பிரபுவை மட்டும் விட்டுட்டா, இந்த டோல் தாண்டியாச்சு, ஒரு பத்தடி நடந்துட்டு ஓட ஆள ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கு ஒன்றும் புரியல, இந்த அதிகாரிகளுக்கு, அந்த டோல் இன்ஸ்பெக்டருக்கெல்லாம். உடனே இவரு கூட தான் இவ நாலு பேர் வந்திருந்தா பார்த்தா இல்லையா. உடனே ஸ்ரீபாத நித்யானந்த இடத்துல வந்து கேட்டா, என்ன சவரிக்கே அழகா, நாங்கள் தான் அவர் போக சொல்லிட்டுமே, எதுக்கு அழகா அப்படின்னு ஒன்னு ஸ்ரீபாத நித்யானந்தர் சிரிச்சார். அதுவா, நாங்கெல்லாம் அவரோட தோழர்கள், நாங்கெல்லாம் அவர் போக மாட்டாருக்காக அழகா அப்படின்னு விட்டார். பேசுறதுக்கு ஸ்ரீபாத நித்யானந்தரால் முன்னானே முடியும், அவரை தனியாக போக மாட்டார், எங்களை விட்டுட்டு எங்களால் அவரோட எங்களால் போக முடியலன்னு எங்களுக்காக அழலாறணும். உடனே அந்த வரியில் வசூல் செய்யும் அதிகாரிகள் பார்த்தா கையை கூப்பிட்டு, அப்பா பேர்பட்ட பாக்யம், அவரோட பொருளாதார இவாவே நமஸ்காரம், நீங்களும் போங்க அவரோட, டோல் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு விட்டார்கள். ஜெகதானந்தர் இவாள்லாம் அசந்து போனா. சத்தியம், குருவை பிடிச்சவாளுக்கு வழி கிடைச்சே தீரும், வழி நிச்சயமா கிடைக்கும். எந்த இடமா இருந்தாலும், எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் வழி உண்டு, அது நிரூபணம் ஆயிடுத்து இல்லையா. சோ இனிமேல் டோல் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபுடைய இந்த விஷயத்த நினைச்சுக்கலாம் இல்லையா. இப்படியே நினைச்சுட்டு இருங்கோ. சோ இன்னைக்கு நீங்க டோல் கொடுங்கோ, அப்படின்னா நான் வச்சு பண்ணுங்கோ. ஹரே ராமா ஹரே ராமா ராம ராம ஹரி 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 கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி 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 கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு ஜெய். ஜெய் போலோ ஸ்ரீபாத நித்யானந்த மகராஜ் கீ ஜெய். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு கீ ஜெய். பஜோ நிதாயி கௌர் ராதே ஷாம். ஜபோ ஹரே கிருஷ்ண ஹரே ராம். ராதே கிருஷ்ண.
அவங்க மத்தெல்லாம் மாத்திரான் தாய் அப்படின்னு விளையாடி பல விவரம்